நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியுடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள். நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கின்றோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து உடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், உடைய கிருபை என்றென்றைக்கும், உடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இறைவேண்டில் செய்வோம். ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கின்ற பரிசுத்தம் நிறைந்த தந்தையாம் கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்டு மனமகிழ்வு நிறைந்து இந்த ஓய்வு நாளுக்காகவும் தெய்வீக ஆராதனைக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். கடந்த ஒரு வார காலம் முழுவதுமாக, குறிப்பாக
இந்த 2021 ஆண்டின் 7வது மாதத்தை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்து நன்மையினாலும் கிருபையினாலும் ஆண்டவர் எங்களை வழிநடத்தி 8வது மாதத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வரவும் இந்த முதல் நாளில் முதல் ஓய்வு நாளில் உம்முடைய திருச்சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவரை துதிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த இடத்திலேயே உம் சமூகத்தில் கூடி வந்திருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்புக்குரிய பிள்ளைகள், இந்த நோக்கத்தோடு உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து உம்மை பணிந்து நிற்கின்றார்களோ அதற்கு மேலான பாக்கியத்தை அன்புக்குரிய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை தருவீராக. இந்த தொழுகைக்காக ஓடோடி வந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் விரைவாக இந்த இடத்தில் அழைத்து வர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் எல்லாரும் இணைந்து உம்முடைய சமூகத்திலிருந்து பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற திருமுறை பகுதிகள், சிந்திக்கின்ற ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் பார்வையில் அருமையாக இருக்க ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இருக்கும் நிறைந்த ஆண்டவரே, இந்த தொழுகையை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். தொழுகையின் நிறைவரையிலும் ஆண்டவருடைய இரக்கம் தங்கியிருக்க வேண்டும் என்று இறை மனுஷுவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவருக்கு புகழ் உண்டாக. நாம் அனைவரும் எழுந்து இணைந்து கீர்த்தனைகளில் 69வது கீதத்தை பாடுவோம். கீதம் என் 69, அல்லேலூயா துதி, அல்லேலூயா ஜெயம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கீதம் 69. Got it.
வாரை முறை முறையாக படிக்க வேண்டிய சங்கீதம் 40 40ஆம் சங்கீதத்தை நாம் முறை முறையாக படிப்போம். சங்கீதம் 40. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அப்பொழுது நான் இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடைக்காமற் போக பண்ணாதேயும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் பேரில் ஆ ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் விக்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடியுறுக்குமாயிருக்கிறீர். என் தேவனே, தாமதியாதையும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமையுண்டான நாம் முழங்கால் படிகிட்டு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கின்றோம்.
இந்த நேரத்திலேயே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வது நம்முடைய கடமை. ஏனென்று சொன்னால், பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரை தரிசிக்கும்படியாக, அவரோடு பேசும்படியாக அவருடைய இல்லத்தில் நாம் வந்திருக்கின்றோம். நம்மை இந்த நேரத்திலேயே ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சங்கீதக்காரன் சொன்னாரே, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியல்லும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே, ஆண்டவரிடம் சொல்லுவோம், ஆண்டவரே, பாவத்தின் நிமித்தமாக உம் சமூகத்தில் நான் வந்திருக்கின்றேன். என்னை நீர் கண்ணோக்கி பார்க்கின்றீர். பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு பரமபிதாவாகிய உம்மால் மட்டுமே முடியும். இந்த நேரத்திலேயே உம் சமூகத்தில் வந்து நிற்கின்ற என்னை பாவத்திலிருந்து விடுவியும், உம்முடைய பிள்ளையாக மாற்றும் என்று சொல்லி நம்முடைய பாவங்களை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகின்ற பொழுது, பாவத்திலிருந்து மீட்பை நாம் பெற்றுக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, சங்கீதக்காரன் சொல்லுகின்றாரே, தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கினீர் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, பாவத்தின் நிமித்தமாக இந்த சங்கீதக்காரன் சொன்ன இந்த வார்த்தைகளோடு அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கலாம். ஆண்டவர் நம்மை தள்ளிவிடவே மாட்டார். பாவி என்று சொல்லி நாம் நம்மையே ஒப்புக்கொண்டு ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, ஆண்டவருடைய அன்பிற்காக அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற பொழுது, நிச்சயமாக பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற மக்களாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எனவே இந்த நேரத்திலேயே பாவங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்த மக்களாக பாடகர்களோடு இணைந்து, பாவியாம் என்னை மேவிப்பாரையா இயேசுநாதா சுவாமி என்று பாடல் வரிகளை பாடி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். சுநாதா சுவாமி
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமறிந்த ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்முடைய வாழ்வை தூய்மைப்படுத்தி நம் அனைவரையும் நித்திய வாழ்வுக்கு நேராக அழைத்து செல்வாராக. ஆமேன். பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, கடந்த மாதம் முழுவதுமாக நம்மை பாதுகாத்து பராமரித்து நம்முடைய ஜீவன் சுகபலன் யாவும் ஆண்டவர் பார்வையில் அருமையாக காணப்பட்டு இந்த வருடத்தின் 8வது மாதத்தில் கடந்து வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். 8வது மாதத்தின் இந்த முதல் நாளிலும் இந்த 8வது மாதத்தின் முதல் ஓய்வு நாள் இந்த தொழுகையில் நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்குரிய ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தாரே, ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, இது ஒரு இக்கட்டான காலம். கொரோனா வைரஸினுடைய தாக்கம் இந்த காலகட்டத்திலும் ஆண்டவருடைய வழிநடத்தல் நம்மோடு கூட இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் பலகீனங்கள் வந்த பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தினார். இன்னும் தொடர்ந்து ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதற்கு கிருபையாக இருக்கின்றார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபையின் பணிவிடைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். திருச்சபையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற குடும்பங்களுக்காக, குடும்பங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலும் ஆன்லைன் மூலமாக கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபையாக இருக்கின்றார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அதோடு கூட நம்முடைய பயணங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கின்ற பணிவிடைகளை நல்ல முறையில் நிறைவேற்றுவதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்தார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவருடைய கருத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள இருக்கின்ற எல்லா நன்மைகளையும் நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லும் வண்ணமாக பாடல்களோடு இணைந்து நாம் பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி செலுத்திய நாம் ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த சுபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம். பரம்படிக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரம்படத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றின்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு உதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும்.
ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். திரும்பவும் ஆண்டவருக்கு புகழ் உண்டாக. நாம் அனைவரும் எழுந்து இணைந்து கீர்த்தனைகளில் 341வது கீதத்தை பாடுவோம். கீதம் என் 341. தயைக்கூர் ஐயா என் சுவாமி பாவினான், தயைக்கூர் ஐயா என்ற பாடலை நாம் பாடுவோம். கீதம் 341. இதனாலுக்குரிய திருமறை பகுதியை படிக்க கேட்போம். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பகுதி ஏசாயா 6வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. ஏசாயா 6வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய.
உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் இரண்டு சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி இரண்டு சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி இரண்டு சட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்புத் தணலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு, யாரை நார் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பகுதி வாசித்து நிறைவாயிற்று. கிறிஸ்துவ எமக்கை மகிமை உண்டாவதாக. கொடுக்கப்பட்ட இரண்டாம் திருமறை பகுதி புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 13:8-14. ரோமர் 13:8-14. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படியென்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக.
விசுவாசிக்கும்படியாக நற்செய்தி பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:54-58. மத்தேயு 13:54-58. நற்செய்தி பாடம் வாசிக்கும் போது சபையார் எழுந்து நிற்கவும். தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெபாலயத்திலே அவர்களுக்கு முன்பாக அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடலடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவிடம் அடையான் என்றார். அவர்களுடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி மீது வாசித்து முடிந்துவிட்டு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாதான். ஆமே. ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற அன்பு நிறைந்து நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த ஓய்வு நாளுக்காகவும் தெய்வீக ஆராதனைக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஐயா, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆங்காங்கே இருந்த எங்களை உம்முடைய திருச்சமூகத்துக்கேடாக நீர் எங்களை அழைத்து வந்து உமையே நோக்கி பார்ப்பதற்கு, உம் திருச்சமூகத்தை வாஞ்சிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக ஆண்டவரை போற்றுகின்றோம். இந்த நேரத்திலும் ஆண்டவர் எங்களோடு, எங்களுடைய குடும்பத்தோடு ஆண்டவர் செயல்பட்டார். ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக ஆண்டவர் எங்களை அழைத்து வந்தார். ஆண்டவருடைய கிருபை இருக்கும் எங்கள் ஒவ்வொருவரோடு குடும்பத்தோடு இருக்கிறது என்று சொல்லி நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படியாக உம் சமூகத்திலேயே கூடி வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஐயா, இரக்கம் நிறைந்தவரே, திருமறையில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலேயே வைக்கப்படுவான் என்று சொல்லி, ஆம் தந்தையே, அருமையான பிள்ளைகள், உம்மை நம்பின பிள்ளைகளாக உம்மிடத்தில் இரக்கத்தையும் தயவையும் பெற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளைகளாக இந்த இடத்தில் கடந்து வந்து உம் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் உயர்ந்த அடைக்கலத்திலேயே வைக்கப்பட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நாங்கள் எல்லாரும் வைக்கப்பட்டிருக்கின்றோம். கொள்ளை நோயின் தாக்கம் ஆண்டவரே மீண்டுமாக அதிகமாகி கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். இந்த நேரத்திலேயே ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயின் தாக்கத்தை நீர் முற்றிலுமாக முறியடிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆம் தந்தையே, இந்த நேரத்திலேயே இந்த கொள்ளை நோயை முற்றிலுமாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் எல்லாரும் இணைந்து ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே, திருமறையில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி திருமறையில் நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் எல்லாரும் இணைந்து ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது இந்த கொள்ளை நோய் தேசங்களிலிருந்து அகன்று போக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலேயே இந்த கொள்ளை நோயின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லாருக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளோடு ஆண்டவர் செயல்படுவீராக. இந்த நாட்களிலும் மருத்துவமனையிலும் இல்லங்களிலும் இந்த கொள்ளை நோய் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்புக்குரிய பிள்ளைகள், இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள
ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீ துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்புக்குரிய பிள்ளைகள் தொடர்ந்து பாதுகாக்கப்படு, ஆண்டவருடைய அன்பை அன்புக்குரிய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள, தங்களுடைய கடமைகள் எல்லாம் செய்ய ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இருக்கும் நிறைந்து நல்ல ஆண்டவரே, பலகீனங்கள் ஒருவரை தாக்குகின்ற பொழுது இந்த உலகத்தில் தங்களுடைய குடும்பத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறதை ஆண்டவர் அறிகின்றேன். இந்த நேரத்திலேயே ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமைகளை செய்வதற்குரிய எல்லா கிருபைகளையும் ஆண்டவர் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கத்தின் கடவுளே, இன்னும் பல நிலைமைகளில் பலகீனங்களோடு இருக்கின்ற எல்லாருக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாருடைய பலகீனங்களையும் ஆண்டவர் மாற்றி பூரண சுகத்தை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. திருமறையில் நாங்கள் படிக்கின்றோம், பலகீனத்தில் என்னுடைய கிருபை உனக்கு பலமாக இருக்கும் என்று சொல்லி, ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்விலும் உம்முடைய கிருபை பலமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இரக்கத்தின் கடவுளே, எங்களுடைய திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி. இந்த திருச்சபை இந்த இடத்திலேயே ஒளிவிளக்காக அமைந்திருக்கிறதற்காக ஆண்டவரை போற்றுகின்றோம். தொடர்ந்து இந்த திருச்சபை இந்த இடத்திலேயே ஆசீர்வாதமாக அமையவும், எங்கள் அனைவருக்கும் ஆண்டவரே இந்த திருச்சபையின் மூலமாக ஆன்மீக தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவர் இந்த திருச்சபையை தொடர்ந்து நீர் பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். சபைக்குழு அங்கத்தினர்களுக்காக, கிளை சங்கங்களுடைய பொறுப்பாளர்களுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த திருச்சபையின் மூலமாக எங்களுக்கு தந்திருக்கின்ற எல்லா குடும்பங்களுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எல்லார் மூலமாக இந்த திருச்சபை ஆண்டவருடைய நாமத்தை அதிகம் அதிகமாக மகிமைப்படுத்துகின்ற ஒரு திருச்சபையாக காணப்படும். ஆண்டவர் துணை தாரும். குறிப்பாக இந்த நாட்களிலும் ஆயர் எல்லாம் வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியில் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் இணைந்து ஈடுபட்டிருக்கிறதை ஆண்டவர் காண்கின்றீர். இந்த நேரத்திலேயே நாங்கள் மீதமுள்ள தொகையை கொடுத்து வெகு சீக்கிரத்தில் இந்த இல்லத்தை இந்த ஆலயத்திற்கு சொந்தமாக்கிக் கொள்ள ஆண்டவர் துணை தாரும். இதற்காக அருமையான பிள்ளைகள் தங்களுடைய நன்கொடையாலும் காணிக்கையாலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை ஆண்டவர் காண்கின்றீர். ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதியும், இன்னும் இதற்காக கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற தம்முடைய பிள்ளைகளோடும் ஆண்டவருடைய கிருபை தங்கியிருப்பதாக. எல்லாருடைய பங்களிப்பும் ஆண்டவரே இதிலேயே அமைய ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதற்காக ஜெபிக்கின்ற, உழைக்கின்ற, கொடுத்த, இன்னும் தொடர்ந்து கொடுக்க இருக்கின்ற எல்லா பிள்ளைகளோடும் ஆண்டவருடைய கிருபை நிறைவாக தங்கியிருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் தந்தையே, ஆலயத்தின் கிளை சங்கங்கள் எல்லாம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலேயே ஆண்டவருடைய விசேஷித்த கிருபைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஊரடங்கு முழு நாங்கள் தளர்விலேயே கடந்து வரவும், எல்லா காரியங்களையும் நாங்கள் நிறைவேற்ற ஆண்டவர் எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பங்களிலேயே ஆண்டவருடைய வல்லமையை ஆண்டவரே தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். எல்லா குடும்பங்களும் ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் தாரும். குடும்பங்கள் இருக்கிறதானே, வயது முதிர்ந்து அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். ஆம் தந்தையே, இந்த வயது முதிர்ந்த காலங்களில் ஆணுடைய விசேஷித்த கிருபை அன்பு பிள்ளைகள் மத்தியில் நிறைவாக தங்கியிருக்கவே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தங்களுடைய கடமைகளை செய்வதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் தருவீராக. தந்தையே, ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவர் தலைவிகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். தன்னுடைய குடும்ப வாழ்வுக்காக, பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருமறையிலேயே சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லி. ஆம் தந்தையே, அருமையான பிள்ளைகள் உயர்வான வாழ்வை ஆண்டவர் எங்களுக்கு தந்தார், தந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய நாமும் மகிமைப்படட்டும் என்று சொல்லி எல்லோரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த குடும்பங்களை கட்டி எழுப்ப ஆண்டவர் துணை செய்வீராக. பக்தன் சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால்
கர்த்தரே சேவிப்போம் என்று சொல்லி அன்புக்குரிய பிள்ளைகள் அனுதினமும் ஆண்டவரை சேவித்து ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை தாரும். வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. சீர்கேடான பாதையில் சென்று விடாதபடி ஆண்டவருடைய வழி எது, எனக்கு நன்மை தருகின்ற வழி எது என்பதை அன்புக்குரிய பிள்ளைகள் அறிந்து அந்த வழியிலேயே தங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள ஆண்டவர் துணை தாரும். அருமையான பிள்ளைகள் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் சாட்சிகளாக காணப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் தருவீராக. கல்வி சாலைகளுக்கு சென்று கல்வி கற்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களிலேயே ஆண்டவரே முழுமையான முறைமையில் கல்வியை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் பிள்ளைகள் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆண்டவருடைய இரக்கம் தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே கல்வி சாலைகள் எல்லாம் திறக்கப்பட அன்புக்குரிய பிள்ளைகள் மகிழ்ச்சி நிறைந்த அனுகூலத்தோடு கல்வியை கற்று ஆண்டவரே ஞானத்தில் சிறந்தவர்களாக காணப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதற்கு இருக்கின்ற தடைகளை ஆண்டவர் முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே கல்வியை நிறைவு செய்து பணிவிடைகளுக்காக ஆண்டவர் ஆயத்தத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். கல்விகளுக்கு ஏற்ப பணிவிடைகளை பெற்று ஆண்டவர் மகிமைப்படுத்தட்டும். இன்னும் வேலை வாய்ப்புகளுக்காக கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அவர்கள் எழுதுகின்ற தேர்வு தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக அமையவும் ஆண்டவருடைய சித்தப்படி தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பணிவிடைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை தாரும். உயர்கல்விக்காக ஆயத்தப்படுகின்ற அன்புக்குரிய பிள்ளைகளோடும் ஆண்டவருடைய கிருபை தங்கியிருக்கட்டும். தங்களுடைய ஆண்டவரே தங்கள் நினைத்திருக்கின்ற வண்ணம் நல்ல உயர்கல்வியை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் துணை தரவே நாங்கள் ஜெபிக்கின்றோம். சின்ன பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். சிறு பிள்ளைகள் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதுங்கள் என்று சொல்லியிருக்கின்றீர். அருமையான பிள்ளைகளுடைய வாழ்விலேயே ஆண்டவர் செயல்படும். சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெற்றோர்களாகிய நாங்கள் எந்த தடைகளும் ஏற்படுத்தாதபடி ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வளர்க்க ஆண்டவர் அன்பு ஆண்டவர் ஒவ்வொருவர் பெற்றோர்களுக்கும் நீர் கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிள்ளையுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பலகீனங்களும் தீங்களும் வராதபடி ஆண்டவருடைய கரும் அன்பு பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இறக்கம் நிறைந்த ஆண்டவரே குடும்பங்களிலேயே ஆசீர்வாத தேவைகளுக்காக ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எந்த முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டாலும் அது எங்களுக்கு வாய்க்கின்ற ஒன்றாக அல்ல என்கின்ற ஒரு நிலைமைகள் ஆண்டவரே கேள்விக்குறியோடு காணப்படுகின்ற எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே அன்பு பிள்ளைகள் நினைத்திருக்கின்ற நிலைமையில் உமக்கு சித்தமான நிலைமையில் தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை தாரும். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன் என்று சொன்னதை போல ஆண்டவரே அன்புக்குரிய பிள்ளைகள் எந்த நிலைமையில் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் சமூகத்தை வாஞ்சிக்கின்ற பொழுது நன்மைகளை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை தாரும். ஆண்டவரே குடும்ப வாழ்வுக்காக எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவருடைய ஆண்டவரே வாய்க்க பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருமணத்திற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்ற தம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இன்னும் ஏற்று துணைகள் எங்கள் வாழ்விலேயே கிடைக்கவில்லையே என்கின்ற வேதனையோடு இருக்கின்ற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய சித்தப்படி நல்ல துணைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை தாரும். கர்ப்பஸ்திரிகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய இரக்கம் அன்பு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். பலகீனங்கள் எல்லாம் வருகின்ற பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். பிள்ளை செல்வங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்களுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தடைகளெல்லாம் ஆண்டவர் மாற்றி மகிழ்ச்சி நிறைந்து அனுகூலத்தை ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்புக்குரிய பிள்ளைகள் ஆலயத்தில் கடந்து வந்து ஆண்டவரை ஜெபிக்கின்ற பொழுது அண்ணாவுடைய ஜெபத்தை அங்கீகரித்த ஆண்டவர் அருமையான பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். எங்களுடைய கிராமத்திற்காக ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். கிராமத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். எல்லா குடும்பங்களிலும் சமாதானத்தை சந்தோஷத்தை அமைதியை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாட்டிற்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாட்டை ஆளுகின்றவர்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் தங்களுடைய கடமைகளை செய்ய ஆண்டவர் துணை தாரும். தலைமை பொறுப்புகளை எல்லாம் ஏற்றிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
அனுபவே தங்களுடைய தலைமை பொறுப்புகளை நல்ல முறையில் நிறைவேற்றுவதற்குரிய கிருபைகளை தாரும். தூரமான இடங்களிலேயே அனுபவே இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பணிவுடைகளுக்காக, கல்விக்காக அன்றுவரே சென்றிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அந்தந்த இடங்களில் சுகபத்திரமாக காணப்பட ஆண்டவர் துணை செய்யும். குடும்பத்தார் நல்ல செய்தியினை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்களுடைய பேராயத்திற்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பேராய எல்லா திருப்பணி விடைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களிலும் ஆன்லைன் மூலமாக நடைபெறுகின்ற விடுமுறை வேதாகம பிள்ளையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தாரும். பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக அமைய ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். அனைத்து திருச்சபைகளுக்காக, கல்வி ஸ்தாபனம், ஆண்டவரே மருத்துவ துறைகள், தொழிற்சார்ந்த துறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். விசேஷமாக மிஷினரி பணித்தளங்களுக்காக ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். எல்லா பணித்தளங்களிலும் ஆண்டவருடைய அனுக்கிரகம் தங்கியிருக்கட்டும். மிஷினரிகளுக்கு நல்ல பாதுகாவலை தாரும். அவருடைய ஆண்டவரே செய்திகள், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் மக்கள் மத்தியில் கடந்து செல்லுகின்ற பொழுது எல்லா மக்களும் ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் தரவே நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய பணிவிடைகள் என்னென்ன நிலைமைகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கின்றோம். இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்குள்ளாக கடந்து வர ஆண்டவர் துணை தாரும். இரக்கத்தின் ஆண்டவரே, பல பல பணிவிடைகளை செய்கின்ற எல்லா பிள்ளைகளோடும் ஆண்டவர் ஆசீர்வதியும். அதன் மூலமாக பெற்றுக்கொள்கின்ற வருவாய்கள் ஆசீர்வாதம் நிறைந்ததாக அமையட்டும். எந்த வீண் செலவுகளும் வராதபடி ஆண்டவரே அன்பு பிள்ளையுடைய வருவாய் ஆசீர்வாதம் நிறைந்ததாக அமைய ஆண்டவர் அனுக்கிரகம் தருவீராக. இன்னும் வேலை வாய்ப்புகள் இல்லையே என்கின்ற ஒரு நிலைமையில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை தாரும். தூரமான இடங்களுக்கு சென்று தன்னுடைய பணிவிடைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையில் வாஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய வாஞ்சைகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த கொரோனா இக்கட்டான காலகட்டத்திலேயே ஆண்டவரே வேலை வாய்ப்புகளை இழந்து நிற்கின்ற பிள்ளைகள் அநேகர் இருக்கின்றார்கள். தங்களுடைய அன்று போதிய ஊதியத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் அநேக மக்கள் இருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் அறிகின்ற ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலேயே நீர் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே, என்னுடைய பேராய தலைவருடைய தேர்தல் இந்த மாதத்தில் நடைபெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு சுத்தமான தலைவர்கள் தெரிவு செய்யப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த இடத்திலேயே கூடி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் கண்ணோக்கி அருள்வீராக. தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கடந்து சென்றேன், வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தருவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் துணை செய்ய வேண்டும் என்று இறைவன் இயேசுவின் இன்பப்புல நாமத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலேயே கூடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலேயே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரத்திலேயே பிறந்த நாளை அனுசரிக்கின்ற நம்முடைய திருச்சபையின் அன்பர்கள், 1/8/2021 இன்று என் விஜய் தந்தை பெயர் நெல்சன் அருவன்கோட்டை, 2 திங்கட்கிழமை ஏ ஆலன் சேன் தந்தை பெயர் அன்பு ஜபல் சுனில்சன் சேரி ஆவட்டம், 6 வெள்ளிக்கிழமை எஸ் சுஷ்மா தந்தை பெயர் சிம்சோன் சேரி ஆவட்டம் ஆகியோர் இந்த வாரத்திலேயே தங்களுடைய பிறந்தநாளை நினைவு கூறுகின்றார்கள். திருச்சபையின் சார்பில் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய ஆண்டு எல்லா வளங்களும் பெற்று வாழ எல்லா வல்ல இறைவன் உதவி செய்வாராக. Thank you.
அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக நம்முடைய திருச்சபகத்தை நோக்கி பார்க்கின்றோம். எங்களுடைய திருச்சபையை சார்ந்திருக்கின்ற எல்லா குடும்பங்களுக்காக, குடும்பத்திலேயே அங்கத்து வைத்திருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசேஷமாக இந்த வாரத்திலேயே புதிய ஒரு ஆண்டிற்குள்ளாக கடந்து வந்திருக்கின்ற வருகின்ற நாட்களில் கடந்து வருகின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். அன்பு பிள்ளைகளோடு ஆண்டவருடைய இரக்கம் தங்கியிருக்கட்டும். அடியெடுத்து வைக்கின்ற புதிய ஆண்டு ஆசீர்வாதமாக அமையட்டும். கல்வி சாலைகளுக்கு சென்று கல்வி கற்கின்ற அன்பு பிள்ளைகளோடு ஆணுடைய கிருபை தங்கியிருப்பதாக. இன்னும் பணிவிடைகளை செய்கின்ற அன்பு பிள்ளைகளோடும் ஆணுடைய அனுக்கிரகம் தங்கியிருக்கட்டும். தொடர்ந்து அநேக பிறந்த நாட்களை கண்டு ஆண்டவருக்கு மகிமையாக சாட்சியாக குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் என்று இறைமனேசுவேன். இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். தொடர்ந்து சபையின் செயலர் அவர்கள் கடந்த மாதம் 18ஆம் தேதி நடைபெற்ற சபைக்குழு தீர்மானத்தை படிப்பார்கள். கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரம் நடைபெற்ற சபைக்குழுவினுடைய தீர்மானங்களை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பல மாதங்களுக்கு பின்னால் நடைபெற்றதால் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, சீக்கிரம் முடித்து விடுகிறேன். 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் நாள் ஞாயிறு காலை ஆராதனைக்கு பின் நடைபெற்ற சபைக்குழு நடவடிக்கைகள் போதகர் ஜபத்துடன் குழு ஆரம்பமானது. வருகை திரு ஜெய கிஷோர்ராஜன் தவிர அனைத்து உறுப்பினர்களும் வருந்திருந்தார்கள். ஒன்று, பொதுநிதி கணக்கு. ஆலய பொதுநிதியின் 2021 பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மற்றும் மே மாத கணக்குகள் பரிசீலிக்கப்பட்டது. ஆலய பொதுநிதியின் பிப்ரவரி மாதத்தில் கிறிஸ்துமஸ் கால மீதியிருப்பு ரூபா 61,150 சேர்த்து மொத்த வரவு ரூபா 109,807 முன் மாத மீதியிருப்பு ரூபா 14,363.66 சேர்த்து ஆக மொத்த வரவு ரூபா 124,170.66 எனவும், பிப்ரவரி மாத செலவு ரூபாய் 88,927.44 எனவும், செலவு போக பிப்ரவரி மாத மீதியிருப்பு ரூபா 35,243.22 எனவும், மார்ச் மாத வரவு ரூபா 36,077 வங்கி வட்டி ரூபா 6,820 அதிக செலவை ஈடுகட்ட கட்டிட நிதியிலிருந்து மாற்றம் செய்த ரூபா 60,000 மொத்த வரவு ரூபா 102,897 முன் மாத மீதியிருப்பு ரூபா 35,243.22 சேர்த்து ஆக மொத்த வரவு ரூபா 138,140.22 எனவும், மார்ச் மாத செலவு ரூபா 106,304.72 எனவும், செலவு போக மார்ச் மாத மீதியிருப்பு ரூபா 31,836.50 எனவும், ஏப்ரல் மாத வரவாக சபையினால் நன்றி காணிக்கை ரூபா 44,230 உண்டியல் காணிக்கையாக ரூபா 80,030 சேர்த்து மொத்த வரவு 181,150 எனவும், அத்துடன் முன் மாத மீதியிருப்பு ரூபா 31,836.50 சேர்த்து ஆக மொத்த வரவு ரூபா 212,986.50 எனவும், ஏப்ரல் மாத செலவு ரூபா 91,635.72 எனவும், செலவு போக ஏப்ரல் மாத மீதியிருப்பு ரூபா 17,350.78 எனவும், மே மாத வரவு ரூபா 17,365 வங்கி வட்டி ரூபா 841 சேர்த்து மொத்த வரவு ரூபா 18,206 முன் மாத மீதியிருப்பு ரூபா 121,350.78 சேர்த்து ஆக மொத்த வரவு ரூபா 139,556.78 எனவும், மே மாத செலவு ரூபா 83,404.72 எனவும், செலவு போக மே மாத மீதியிருப்பு ரூபா 56,152.6 எனவும் ஒப்புக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது. கட்டிட நிதி கணக்கு. கட்டிட நிதியில் 2021 பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மற்றும் மே மாத கணக்குகள் பரிசீலிக்கப்பட்டது.
ஆலய கட்டட நிதியின் பிப்ரவரி மாதத்தில் 1000 லட்சத்திற்கான வரவு ரூபா 61000 வங்கி வட்டி ரூபா 6576 சேர்த்து மொத்த வரவு ரூபா 1,12,656 எனவும் முன் மாத மீதியிருப்பு ரூபா 11,70,927 சேர்த்து ஆக மொத்த வரவு ரூபா 12,83,583 எனவும் வங்கி வட்டி வங்கி செலவாக ரூபா 28.52 எனவும் பிப்ரவரி மாத மீதியிருப்பு ரூபா 12,83,554.48 எனவும் மார்ச் மாதத்தில் 1000 லட்சத்திற்கான வரவு ரூபா 1,27,888 சேர்த்து மொத்த வரவு ரூபா 1,74,798 எனவும் முன்மாத மீதியிருப்பு ரூபா 12,83,554.48 சேர்த்து ஆக மொத்த வரவு ரூபா 14,58,352.48 எனவும் செலவாக பொது நிதியின் அதிக செலவுக்கு கொடுத்த 60000 எனவும் செலவு போக மார்ச் மாத மீதியிருப்பு ரூபா 13,98,352.48 எனவும் ஏப்ரல் மாதம் 1000 லட்சத்திற்கான நன்கொடை ரூபா 1,10,000 சேர்த்து மொத்த வரவு ரூபா 1,51,320 எனவும் அத்துடன் முன்மாத மீதியிருப்பு ரூபா 13,98,352.48 சேர்த்து ஆக மொத்த வரவு ரூபா 15,49,672.48 எனவும் செலவாக 1000 லட்சத்திற்காக கொடுத்தது ரூபா 15,00,000 எனவும் செலவு போக எனவும் அதோடு மொத்த செலவு 15,84,96 எனவும் செலவு போக ஏப்ரல் மாத மீதியிருப்பு ரூபா 49,587.52 எனவும் மே மாதம் 1000 லட்சத்திற்கான வரவு ரூபாய் 55,000 சேர்த்து மொத்த வரவு ரூபாய் 80,200 எனவும் முன்மாத மீதியிருப்பு ரூபாய் 49,587.52 சேர்த்து ஆக மொத்த வரவு மற்றும் மீதியிருப்பு ரூபாய் 1,29,787.52 எனவும் ஒப்புக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது. மிஷினரி காணிக்கை ஆலய மிஷினரி காணிக்கையின் 2021 பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மற்றும் மே மாத கணக்கில் பரிசீலிக்கப்பட்டது. மிஷினரி காணிக்கையின் பிப்ரவரி மாத வரவு ரூபாய் 13,720 வங்கி வட்டி ரூபாய் 1,492 சேர்த்து 92 முன்மாத மீதியிருப்பு ரூபாய் 1,91,443 சேர்த்து ஆக மொத்த வரவு ரூபாய் 2,05,655 எனவும் பிப்ரவரி மாத செலவு ரூபாய் 6,220 எனவும் செலவு போக பிப்ரவரி மாத மீதியிருப்பு ரூபாய் 1,99,435 எனவும் மார்ச் மாத வரவு ரூபாய் 16,650 வட்டி வரவு ரூபாய் 3,027 முன்மாத மீதியிருப்பு ரூபாய் 1,99,435 சேர்த்து ஆக மொத்த வரவு ரூபாய் 2,19,112 எனவும் செலவு ரூபாய் 6,220 எனவும் செலவு போக மார்ச் மாத மீதியிருப்பு ரூபாய் 2,12,892 எனவும் ஏப்ரல் மாத வரவு ரூபாய் 12,200 வங்கி வட்டி ரூபாய் 79 முன்மாத மீதியிருப்பு ரூபாய் 2,12,892 சேர்த்து ஆக மொத்த வரவு ரூபாய் 2,25,171 எனவும் ஏப்ரல் மாத செலவு ரூபாய் 6,220 எனவும் செலவு போக ஏப்ரல் மாத மீதியிருப்பு ரூபாய் 2,18,951 எனவும் மே மாத வரவு ரூபாய் 8,280 வங்கி வட்டி ரூபாய் 6,622 முன்மாத மீதியிருப்பு ரூபாய் 2,18,951 சேர்த்து ஆக மொத்த வரவு ரூபாய் 2,28,853 எனவும் மே மாத செலவு ரூபாய் 6,220 எனவும் செலவு போக மே மாத மீதியிருப்பு ரூபாய் 2,22,633 எனவும் ஒப்புக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது. கிறிஸ்மஸ் கால வரவு செலவு கணக்கு ஆலயத்தின் 2020 கிறிஸ்மஸ் கால கணக்கில் பரிசீலிக்கப்பட்டது. கிறிஸ்மஸ் மனோர சந்தை மூலம் 62,325 ரூபாயும் பாடல் பவனி வரையாக ரூபாய் 80,870 மற்றும் நன்கொடைகளாக ரூபாய் 15,500 ஆக மொத்தம் வரவு ரூபாய் 1,58,695 எனவும் செலவு ரூபாய் 97,545 எனவும் செலவு போக மீதியிருப்பு ரூபாய்
61,150 பிப்ரவரி மாத பொது நிதியில் சேர்த்துள்ளதையும் ஒப்புக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது. திரட்டு கணக்குகள் ஆலய பொது நிதி, கட்டட நிதி மற்றும் மிஷினரி காணிக்கையவற்றின் 2020 ஏப்ரல் முதல் 2021 மார்ச் வரைக்கான நிதியாண்டு திரட்டு கணக்குகள் பரிசீலிக்கப்பட்டது. இது ஆடிட்டுக்காக உள்ளது. பொதுநிதி நிதியாண்டின் பைக்காணிக்கை ₹2,10,262, ஸ்தோத்திர காணிக்கை ₹1,86,950 முதற்பலன் காணிக்கை ₹53,033, சங்க காணிக்கையாக ₹93,085, உண்டியல் காணிக்கையாக ₹56,739, கிறிஸ்து பிறப்பு புதுவருடம் மற்றும் சபை நாள் வருவாக ₹1,30,910, கட்டிட நிதியிலிருந்து கடனாக பெற்ற ₹60,000 உட்பட மொத்த வரவு ₹8,32,272 என்றும், அதனுடன் முன் வருட மீதியிருப்பு ₹14,05.82 சேர்த்து ஆக மொத்த வரவு ₹8,46,277.82 எனவும், செலவாக ஆறு மாத அசஸ்மெண்ட் ₹4,47,600, கோயில் பிள்ளைச்சம்பளம் ₹50,750, மின் கட்டணம் ₹44,801, போதகர் பிரிவு உபசார ₹59,960 உட்பட மொத்த செலவு ₹8,14,441.32 எனவும், செலவு போக நிதியாண்டின் மீதி இருப்பு ₹31,836.50 எனவும் ஒப்புக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது. கட்டண நிதி நிதியாண்டின் மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கை ₹4,33,730, பிறந்த நாள் காணிக்கை ₹30,450, ஆயிரல காணிக்கை ₹14,53,388 உட்பட மொத்த வரவு ₹19,33,551 எனவும், அத்துடன் முன் வருட மீதியிருப்பு ₹5,56,101 சேர்த்து ஆக மொத்த வரவு ₹24,89,652 எனவும், செலவாக மார்ச் வரை 1,00,000 கொடுத்தது ₹10,00,000, பொது நிதிக்கு கொடுத்தது ₹60,000 உட்பட மொத்த செலவு ₹10,91,299.52 எனவும், செலவு போக நிதியாண்டின் மீதி இருப்பு ₹13,98,352.48 எனவும் ஒப்புக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது. மிஷினரி காணிக்கை நிதியாண்டின் மிஷினரி காணிக்கை வரவு ₹1,57,300 வங்கி வட்டி வரவு ₹18,225 சேர்த்து மொத்த வரவு ₹1,75,525 எனவும், அத்துடன் முன் வருட மீதியிருப்பு ₹1,18,227 சேர்த்து ஆக மொத்த வரவு ₹2,93,752 எனவும், செலவு மொத்தமாக ₹80,860 எனவும், செலவு போக நிதியாண்டின் மீதியிருப்பு ₹2,12,892 எனவும் ஒப்புக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது. அங்கு ஏப்ரல் சங்கம் கொரோனா நோய் தொற்றினால் அரசு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு ஆராதனைகள் தடை செய்யப்பட்டதால் நடத்த முடியாதிருந்த ஏப்ரல் சங்க பண்டிகையை ஆகஸ்ட் 15 ஞாயிறு காலை ஆராதனையில் நடத்த தீர்மானிக்கப்பட்டது. 7 திருமண ஒழுங்குபடுத்துதல் திரு டி ஆர் லிவின் பிரசாத் வித் மிஸ்ஸஸ் ஏ பெர்சி மெட்டில்டா. நமது திருச்சபையின் உறுப்பினரான திரு என் தங்கராஜ் அவர்கள் மன்னன் திரு டி ஆர் லிவின் பிரசாத் தான் திருச்சபை ஒழுங்குகளுக்கு புறம்பாக திருமதி ஏ பெர்சி மெட்டில்டாவை திருமணம் செய்து கொண்டதாகவும், தற்போது குடும்பமாக தங்களை திருச்சபை உறுப்பினராக்க வேண்டும் என்றும் கொடுத்த விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் திருமணத்தை ஒழுங்குபடுத்துமாறு பேராயருக்கு பரிந்துரைக்க தீர்மானிக்கப்பட்டது. 8 1,00,000 நிரந்தர வைப்பு நிதிகளை முடித்து பெற்றுக்கொள்வது 29/5/2020 கூடிய சிறப்பு சபைக்குழு தீர்மானிக்கும்படி ₹45,00,000 கிரயத்தில் வீடு வாங்கி முன்பணம் கொடுத்து ஓராண்டுக்கு மேலாகிவிட்டதோடு இதுவரை ₹25,00,000 மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளதால் விரைந்து முழு தொகையும் கொடுத்து ஆலை பெயரில் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே நமது ஆலயத்தின் சார்பில் வங்கியில் முதலீடு செய்யப்பட்டுள்ள நிரந்தர வைப்பு நிதிகளை க்ளோஸ் செய்து அந்த பணத்தை 1,00,000 கொடுக்க தீர்மானிக்கப்பட்டது. மேலும்
தற்போது இருக்கும் நிரந்தர வைப்பு நிதிகள் யாரால் எவ்வளவு தொகை மற்றும் எந்த நோக்கத்திற்காக வழங்கப்பட்டுள்ளது என்ற விவரத்தை பதிவு செய்து வைத்துக்கொள்ளவும். போதிய நிதி வந்ததும் அந்தந்த பெயரில் நிரந்தர வைப்பு நிதியை மீண்டும் முதலீடு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் தற்போது இருக்கும் வைப்பு நிதிகளின் வட்டி எந்த திட்டத்திற்காக செயலிடப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டப்பட்டிருக்கிறதோ அந்த திட்டத்தை அந்தந்த வேளைகளில் தடங்கலின்றி நிறைவேற்ற வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. 9. திருச்சபையாரிடம் வட்டியில்லா கடன் பெறுதல். 1000000 முழு தொகையும் கொடுத்து பதிவு கட்டணம் மற்றும் வீட்டின் அடிப்படை மராமத்து பணிகள் நிறைவேற்ற மேலும் ₹10,00,000 தேவைப்படும் என கணக்கிடப்படுகிறது. எனவே திருச்சபை மக்களிடம் தங்களின் உடனடி தேவைகளைத் தவிர சேமிப்பில் இருக்கும் பணத்தை திருச்சபைக்கு குறைந்தது 1 வருட காலத்திற்கு வட்டியில்லா கடனாக பெற்றுக்கொண்டு இப்பணியை நிறைவேற்ற தீர்மானிக்கப்பட்டது. இக்கடன் தேவைகளின் அடிப்படையில் விரைவில் திருப்பி செலுத்த வேண்டுமென்றும் அவசர தேவைப்படுவோர் 3 மாதங்களுக்கு முன்னால் தெரிவிக்க வேண்டுமென்றும் அவர்களுக்கு பணம் உரிய நேரத்தில் திருப்பி செலுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. போதகர் ஜெபித்து ஆசீர்வாதம் கூற குழு இணைந்து முடிவிட்டது. நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம் 2 விஷயம் நான் மட்டும் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நிரந்தர வைப்பு நிதி திட்டமானது ஏகதேசம் 48 நிரந்தர வைப்பு நிதிகள் நம்முடையத்தில் இருக்கிறது. சொல்லப்போனால் அதனால் பெரிய பிரயோஜனம் ஒன்றும் நமக்கு இல்லை. ஆனால் அது ஒரு நமக்கு நம்முடைய ஆலயத்திற்கு இருக்கின்ற ஒரு சொத்து என்பதை நாம் மறக்க முடியாது. குறிப்பாக சொல்லப்போனால் 25 வருஷத்துக்கு முன்னால் 1000 ரூபாய் கொடுத்துருப்பார்கள். அதனுடைய வங்கி வட்டி வரவு அப்பொழுது 100 ரூபாய் வரும். அது ஒருவேளை அந்த டைமில் 100 ரூபாய் ஒரு பெரிய தொகையாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அந்த 1000 ரூபாய்க்கு நமக்கு கிடைப்பது வெறும் 40 ரூபாய் தான் கிடைக்குது. ஏனெனில் வட்டி வங்கியில் உள்ள வட்டி சதவீதம் மிகவும் இறங்கி விட்டதனால் 4% 5% ஆகிவிட்டது. எனவே 1000 ரூபாய் கொடுத்து நாம் ஒரு நிரந்தர வைப்பு நிதி வைப்பதில் அதனுடைய வங்கி வட்டி வரவு 50 ரூபாய் தான் வருது. எனவே இப்படிப்பட்ட தொகைகள் இருப்பது இருக்க வேண்டும் என்பது தான். ஆனால் நம்முடைய இப்பொழுதைய தேவைகளை அனுசரித்து இந்த தொகைகளை நாம் முடித்து இந்த ஆலய 1000000 செலவு செய்ய தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு எந்த நோக்கத்திற்காக இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 1st mark எடுக்க பிள்ளைகள், இன்னும் சில மருத்துவ உதவி, மிஷினரி உதவி, இப்படிப்பட்டவைகளுக்காக செலவழிக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட தொகைகள் அந்தந்த வட்டி எவ்வளவு வருடத்திற்கு நாம் செலவழிக்க வேண்டுமோ அந்த செலவை நாம் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்பதும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு உரிய தொகை நமக்கு வந்த பிறகு அந்த நிரந்தர வைப்பு நிதிகளை நாம் திரும்பவும் நாம் எடுத்து வங்கியிலே நாம் டிபாசிட் செய்யலாம் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதோடு திருச்சபையாரிடம் வட்டியில்லா கடன் என்பதை பொறுத்தவரையில் அது ஒரு அழுத்தம் ரொம்ப நாங்கள் கொடுக்கல. ஆனால் என்ன தெரியும்னா, சில வேளைகளில் பிள்ளைகளுடைய படிப்பு இல்லை என்றால் சுப காரியங்களுக்காக 1-2 வருஷங்களுக்கு பின்னால் தேவைப்படுகின்ற பணத்தை நாம் சேமிப்பாக வைத்திருந்தால் அந்த பணத்தை நீங்கள் திருச்சபைக்கு கடனாக கொடுங்கள். அது 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளாக நிச்சயமாக நாங்கள் திருப்பி கொடுத்து விடலாம் என்பது நம்பிக்கை. அதுவும் இல்லை, மிக அதனுடைய அவசர தேவைகள் வந்துவிட்டால் சீக்கிரம் சொல்லுங்கள், 1-3 மாதத்திற்குள் எப்படியாவது அந்த தொகையை உங்களுக்கு கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும். இந்த 2 காரியங்களையும் நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையிலே திருச்சபைக்கு உங்களுடைய தகுதிக்கு மிஞ்சி நீங்கள் கொடுக்கின்றீர்கள். உண்மையில் நம்முடைய திருச்சபை படத்தில் ஒரு சிறிய திருச்சபை 45 லட்சத்திற்கு வீடு வாங்குவது என்பது நமக்கு ஒரு பெரிய தொகை தான். ஆனாலும் நாம் 20-25 லட்சம் நாம் கொடுத்து விட்டோம், மீண்டும் கொடுக்கலாம். இன்னும் ஒரு சிலர் வாக்களித்தவர்கள் வெகு சீக்கிரத்தில் நீங்கள் கொடுத்து விட்டால் இந்த கடன் வாங்க வேண்டிய அவசியம் கூட வராது என்பது என்னுடைய நம்பிக்கை. தொடர்ந்து ஒத்துழையுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். திருச்சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். அன்புக்குரியவர்களே, வருகின்ற வெள்ளிக்கிழமை முதல் ஜெப கூட்டம் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரையிலும் நீங்கள் எல்லாரும் நீங்கள் கலந்து வர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் கிரியை செய்வார் எல்லா நிலைமைகளிலும். ஆகவே இந்த நேரத்தை நீங்கள் ஒதுக்கி வெள்ளிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரையில் நடைபெறுகின்ற இந்த ஜெப கொடுக்கையில் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே சபை அதாவது குழு தீர்மானத்தின்படி நம்முடைய திருச்சபையின் ஏப்ரல் மாத சங்கம் அதாவது நடைபெறாமல் இருப்பதனால் வருகின்ற அதாவது 15ஆம் தேதி இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை தொழுகையில் ஏப்ரல் மாத சங்கம் நடைபெறும். அதற்குரிய காணிக்கை கவர் உங்களுடைய இல்லங்களில் கொடுக்கப்படும். நீங்கள் உற்சாகமாக காணிக்கைகளை படைக்க நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நமக்கு அருகாமையில் இருக்கின்ற கருமன் கூடல் தூய திருத்துவ லுத்தரன் திருச்சபையின் 52வது சபை நாள் விழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியிலிருந்து நடைபெற இருக்கிறது. நமக்கு அருகாமையில் இருக்கின்ற அந்த லுத்தரன் தூய திருத்துவ திருச்சபை இந்த சபை நாள் விழாவில் நீங்கள் கலந்து கொள்ள நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிற சபை நாளில் நாம் எல்லாரும் கலந்து கொள்ள ஆயத்தப்படுவோம். விடுமுறை வேதாம்பள்ளி நம்முடைய பேராயத்தின் சார்பில் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் 10:30 மணிக்கு அதாவது ஆன்லைன் மூலமாக தொலைக்காட்சி வழியாக அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து பயனடைய நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருச்சபை மாணவர் ஞாயிறாக அனுசரிக்கிறது. இருந்தனால் ஒவ்வொரு கல்வி ஆண்டிலும் நம்முடைய ஆலயத்தில் மாணவர் ஞாயிறு அனுசரிப்பது வழக்கம். இந்த நாட்களில் கல்விகளில் இருக்கின்ற தடைகள் எல்லாம் நாம் அறிவோம். இந்த வருட கல்வி மாணவர் ஞாயிறு நம்முடைய திருச்சபையின் சார்பில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை தொழுகை ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகள் ஆசிரியர்கள் மூலமாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு கடந்த ஆண்டில் நடைபெற்ற பேராய அளவில் நடைபெற்ற தேர்வுக்குரிய பரிசுகள் சான்றிதழ்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆலய தொழுகையில் கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்குரிய பயிற்சி இன்று ஆலய தொழுகை முடிந்தவுடன் ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகள் ஆசிரியர்கள் பொறுப்பாளர்கள் நீங்கள் அமர்ந்து செல்ல நான் உங்களை அன்புடன் கேட்டு கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, சபைக்குழு தீர்மானத்தை நாம் படிக்க கேட்டோம். அதை குறித்து விரிவாக செயலர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். 2 காரியம் மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. நம்முடைய திருச்சபையில் டெபாசிட் பண்ணியிருக்கின்ற தொகை தெரியும். அவர்கள் சொன்னார்கள் சுமார் 40க்கு மேல் இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, பிரயோஜனம் இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த நாட்களில் வட்டி குறைவாக இருப்பதனால் அது ஒன்று. தற்போது 45 லட்சம் ரூபாய்க்கு அந்த வீடு நாம் வாங்க வேண்டும். 25 லட்சம் தான் கொடுத்துருக்கிறோம். இன்னும் 20 லட்சம் அவருடைய கரங்களில் கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த டெபாசிட் தொகையை கொடுத்து இன்னும் நாம் இப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்னாக கொடுத்திருக்கிறார்கள். ரூபாய் 20 லட்சத்தை எப்படியாவது கொடுத்து நாம் நிறைவேற்ற வேண்டும். டெபாசிட் எடுத்து இருக்கிற தொகையை எடுத்து நாம் கொடுக்க வேண்டும். அதோடு அவர்கள் சொன்னது போல எந்தெந்த காரியங்கள் நடைபெற வேண்டுமோ, அதில் இந்த வட்டியை எடுத்து நாம் நடத்துவோமோ, அதெல்லாம் தடங்கள் இன்றி நடைபெறும். அதைத் தொடர்ந்து நாம் இந்த இல்லத்தை எல்லாம் வாங்கி முடித்த பிறப்பாடு டெபாசிட் செய்யப்பட்ட தொகையை நாம் என்ன செய்வோம், நம்முடைய ஆலய இந்த காணிக்கையில் நன்கொடைகள் வருகின்ற பொழுது எதற்கு டெபாசிட் எந்த குடும்பம் செய்ததோ அதன் அடிப்படையில் நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி டெபாசிட் செய்வோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே எங்கள் டெபாசிட் செய்த தொகை தற்போது அதை கடனாக எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் இப்பொழுது 10-20 லட்சம் நாம் வட்டியாக எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய திருச்சபை அது தாங்கக்கூடிய ஒரு சக்தி அல்ல. ஆகவே தான் நாங்கள் இதை நாங்கள் நினை மனதில் கொண்டு நாங்கள் அந்த ரூபாயை நாங்கள் க்ளோஸ் செய்து அந்த வீட்டிற்கு கொடுப்பதற்கு நாங்கள் முற்படுகின்றோம். ஜெபித்து கொள்ளுங்கள். அத்தோடு கூட நாம் இந்த ரூபாயை கொடுத்த பிற்பாடு அதனுடைய மெயின்டெனன்ஸ் அதை எழுதுவதற்கு என்று சொல்லி ரூபாய் 10 லட்சம் தேவைப்படுகிறது. ஆகவே இந்த 10 லட்சம் ரூபாயையும் இதையும் அதாவது திருச்சபையை சார்ந்த மக்களிடம் கடனாக பெற்று 10 லட்சம் ரூபாய் கடனாக பெற்று 1 லட்சம் ரூபாய் 50,000 ரூபாய் 25,000 ரூபாய் நீங்கள் கடனாக தருகின்ற பொழுது அதுவும் மினிட் செய்யப்பட்டு நீங்கள் எப்பொழுது கேட்பீர்களோ அப்பொழுது நாங்கள் ரிட்டர்ன் உங்களுக்கு திருப்பி நாங்கள் தந்துவிடுவோம் வட்டி இல்லாமல். இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அதை எழுதுவதற்கும் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுவதற்கும் ரூபாய் 10 லட்சம் தேவை. இது நீங்கள் கடனாக இந்த திருச்சபைக்கு தருவீர்கள் என்று சொன்னால் அதை செய்வதற்கு வசதியாக இருக்கும்.
அதை தொடர்ந்து நீங்கள் எப்பொழுது இந்த தொகையை எங்களிடம் கேட்பீர்களோ அது உடனடியாக உங்களுக்கு திருப்பி தரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ரெண்டு காரியங்களை நாம் நிறைவேற்றுவோம் என்று சொன்னால்தான் அதை நாம் எளிதாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் திருச்சபையின் மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாரத்தில் ஆயருடைய இல்ல சந்திப்பு, லக்ஷ்மிபுரம் கல்லூரி சாலை, பருத்தி விளை, தாவூர், இந்த பகுதியில் இருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் அன்பர்களுடைய இல்லங்கள் சந்திக்கப்படும் என்பதையும் நான் இந்த நேரத்திலேயே தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வாரத்திலேயே நம்முடைய ஆலயத்தில் ஸ்தோத்திர காணிக்கை, ஆயர் இல்லம் வாங்குவதற்காக கொடுக்கப்பட்ட காணிக்கை, ஸ்தோத்திர பொருத்தனை காணிக்கையாக திரு எஸ் சுந்தர்ராஜ் செவிடன் விளை அவர்கள் ₹1000, ஆயர் இல்லம் வாங்குவதற்காக முனைவர் ஆர் எட்வின் ஜபா சேரியாவட்டம் ₹25000, சபையின் ஆயர் இல்லம் வாங்குவதற்காக ₹10000 கொடுத்திருக்கிறார்கள். அத்தோடு கூட பருத்தி விளையை சார்ந்து திரு என் பாலையன் அவருடைய பிள்ளைகள் திரு பி ஸ்டீபன் மிக்யூல் ராஜ் ₹25000, திரு பி பிபின் ராஜ் ஞானராஜ் அவர்கள் ₹25000 ஆயிரம் வாங்குவதற்காக தந்திருக்கின்றார்கள். எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லுகின்றேன். அதோடு கூட இன்னும் நான் நினைக்கின்றேன், அதாவது இதற்கு முன்பாக பூமி வாங்கின அந்த நிலைமையில் பலர் வாக்கு பண்ணியிருக்கின்றீர்கள். குறிப்பாக அதிலும் இன்னும் அநேகர் கொடுக்க வேண்டும். அதிலும் அதாவது நெல்சன் அருவன்கோட்டை அவர்கள் அந்த பூமி வாங்குவதற்காக வாக்கு பண்ணின அந்த தொகையில் ₹4000 தந்திருக்கின்றார்கள். இப்படியாக அந்த பூமி வாங்குகின்ற அந்த நிலைமையிலும், ஆயர் இல்லம் வாங்குகின்ற அந்த நிலைமையிலும், பொருத்தனை காணிக்கை நன்றி காணிக்கை படைத்த எல்லாருக்கும் நாங்கள் திருச்சபையின் சார்பில் நன்றி செலுத்துகின்றோம். என்ன நோக்கத்தோடு இந்த காணிக்கைகளை ஆலய பணிவிடைகளுக்கு தந்திருக்கின்றார்களோ எல்லாவல்ல கடவுள் உடைய வாழ்விலும் குடும்பத்திலும் ஆசீர்வாதங்களை தந்தருள்வாராக. ஆமென். இப்பொழுது பாடகர் குழுவினர் சிறப்பு பாடல் பாடுகின்ற பொழுது முதலாவது மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கையினை முன்வந்து படையுங்கள். அதைத் தொடர்ந்து பை காணிக்கை பெற்றுக்கொள்ளப்படும். Thank you.
படித்திருக்கின்ற காணிக்கைகளுக்காக ஜபம் செய்வோம். எல்லாவல்ல கடவுளே, எல்லாவற்றுக்கும் நாமக்காரராயிருக்கின்ற அன்பின் தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக நன்றி சொல்கின்றோம். ஒரு புதிய மாதத்தை ஆண்டவருடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரவும், கடந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவர் எங்களை, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய பணிவிடைகளை, எங்களுடைய வருவாயை ஆசீர்வதித்து தந்தார். என்கின்ற ஒரு நிலைமையில் அருமையான பிள்ளைகள் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக கடந்து வருகின்ற பொழுது மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கையை இந்த நாளில் படைக்கவும், அத்தோடு மிஷனரி காணிக்கையை படைக்கவும், பிறந்தநாள் காணிக்கை, நன்றி ஸ்தோத்திர காணிக்கை, பொருத்தனை காணிக்கை, பை காணிக்கை, ஆயர் இல்லம் வாங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கை, இன்னும் ஆண்டவரே பூமி வாங்க அந்த நிலைமையில் வாக்கு பண்ணின நிலைமையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கை, பொருள் காணிக்கை, எல்லா காணிக்கைகளையும் ஆண்டவர் அறிகின்றீர். இந்த நேரத்திலேயே படித்திருக்கின்ற ஒவ்வொரு படிப்புகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் திறமைகளுக்கேற்ப பணிவிடைகளை தந்திருக்கின்றேன், அதன் மூலமாக வருவாயினை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். ஆம் தந்தையே, உம்முடைய சித்தப்படி எங்களுடைய வாழ்வில் கிடைக்கின்ற வருவாய்கள் ஆண்டவர் சமூகத்தில் அதில் ஒரு பகுதியினை படிக்கின்ற பொழுது தொடர்ந்து அவைகளின் நிமித்தமாக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் குடும்பத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். அன்புக்குரிய பிள்ளைகள், இதை உம்முடைய சமூகத்தில் படைத்திருக்கின்ற நேரத்தில் என் நோக்கத்தோடு இவைகளை படைத்தார்களோ அதற்கு மேலான ஆசீர்வாதங்களை அன்புக்குரிய பிள்ளைகள் வாழ்க்கையில் பெற்று தொடர்ந்து ஆண்டவர் மகிமைப்படுத்த ஆண்டவர் துணை தாரும். இயற்கை வளங்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தருவேன் நாங்கள் செபிக்கின்றோம். இந்த காணிக்கையானது உம்முடைய நாம மகிமைக்கென்று செலவிடப்பட ஆண்டவர் அருள் தாரும். துதிகன மகிமையாவற்றையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூல ஜபங்கேலும் அன்பு நல்ல கடவுளே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக நம்முடைய கரங்களுக்கின்ற பாடல் நூலில் 295வது பாடல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமைப்பொழுதும் தூங்காமல் கண்மணியைப் போல என்னை கத்திரேசு காத்தாரே என்ற பாடலை பாடுவோம். 295வது பாடல். Oh.
लोकोड़ नैवे आशीर्वद नोम उमे समूह पिनेकूड़ वन उमे कृपये इलय आंवी इन नमें वार्ते सोम आंवोड़कूम इरे मनीषवे इन लाभ चुमिक नावे आम अमर सत्नेर सुणको तुम वसनम नी पड़ कूय मतवे नूल பதிமூன்றாம் அதிகாரம் 54வது வசனத்தை ஒருவர் படியுங்கள். மத்தேயு 13:54. அன்புக்குரியவர்களே, அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டவருடைய வார்த்தையின் தலைப்பு எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியை நாம் படிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு தாம் வளர்ந்து ஊரிலேயே வந்து ஜெப ஆலயத்தில் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். ஆச்சரியப்பட்ட எல்லா மக்களும் இவருக்கு இந்த ஞானம் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசுநாதருடைய வார்த்தைகள் திருமறையில் தெளிவாக நாம் படிக்கின்றோம். ஓமைகள் வெளியாக மக்களுடைய கவனத்தை பெரிதும் கவர்ந்த இயேசுநாதர் தாம் சொந்த ஊரில் அவர் எதிர்ப்பை பெறுகின்றார். அதுதான் இந்த பகுதியினுடைய மைய கருத்து. அவருடைய வார்த்தையை கேட்ட எல்லா மக்களும் அங்கே அவருடைய வார்த்தைக்கு அவர் கவரப்பட்டவராக காணப்பட்டார். ஆனால் சொந்த ஊரில் அவர் எதிர்ப்பை பெறுகின்றார். எதிர்ப்பை பெறுகின்ற அந்த நேரத்தில் மக்கள் எல்லாரும் சொல்லுகின்ற காரியம், இந்த ஞானம் பலத்த செய்கை. இதை புதிய மொழிபெயர்ப்பில் நாம் படித்து பார்க்கின்ற பொழுது எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது, எப்படி இந்த வல்ல செய்கைகளை இவர் செய்கிறார் என்று அந்த மக்கள் கேட்கிறதை நாம் பார்க்கின்றோம். அங்கே ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது எதிர்ப்பும் அங்கே ஏற்பும் அவருடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஏற்படுகின்ற ஒரு அனுபவம். சில இடத்திலேயே எதிர்ப்பு இருந்தது, அதை தொடர்ந்து அங்கே அவருக்கு அவரை ஏற்றுக்கொள்கின்றார்கள். சில இடத்திலேயே ஏற்பு இருந்தது, எதிர்ப்பு. இப்படி மாறி மாறி ஆண்டவர் இயேசுவுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. ஆனால் இன்று நம்முடைய வாழ்விலேயே நாம் அதாவது தியானிக்க வேண்டிய கருத்து, எங்கிருந்து இந்த ஞானம் வந்தது இவருக்கு, இவருடைய வல்லமை எப்படி இவருடைய வாழ்வில் வந்தது என்று சொன்னால், அவர் தச்சு தொழில் செய்த ஒரு தொழிலாளி. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தொழிலாளிக்கு எப்படி இறையருள், எப்படி வல்ல செயல், எப்படி இவர் ஞானத்தோடு
எப்படி இவர் அதிகாரத்தோடு இவர் எல்லா காரியங்களையும் மக்களுக்கு முன்பாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார் என்று நாசரேத்தூர் மக்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை தூண்டுகின்ற ஒன்றாக ஆண்டவர் இயேசுநாதருடைய செயல்பாடுகள் நடைபெற்றது என்று சொல்லி நாம் தெளிவாக பார்க்கின்றோம். பாருங்கள், மார்க்கு அந்த நற்செய்தி பகுதியை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, இவர் ஒரு தச்சன் அல்லவா என்று சொல்லுகின்றார்கள், இவர் மரியாவின் மகள் அல்லவா என்று சொல்லுகின்றார்கள். அங்கே கேள்வி எழுப்புகின்றதை அந்த மார்க்கு பகுதியிலேயே நாம் பார்க்கின்றோம். பார்கள், அப்படி என்று சொன்னால் இவர் இயேசுநாதர் செய்த தொழிலை மட்டுமல்ல அவருடைய கன்னி பிறப்பையும் அங்கே குத்தி பேசுகின்ற மக்களாக இயேசுநாதருடைய நிலைமையில் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய தொழிலை பற்றி பேசுகிறார்கள், அவருடைய கன்னி பிறப்பை பற்றி பேசுகிறார்கள் என்று தெளிவாக நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இதை ஒரு நிகழ்வின் மூலமாக மீண்டும் நாம் அதை புரிந்து கொள்ளுவோம். ஒரு சமயத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வசதி படைத்தவர் தன்னுடைய கிராமத்தில் இருந்து தன்னுடைய தாயின் பிறந்த நாளுக்கு ஒரு சிறப்பான ஒரு பரிசை கொடுக்க விரும்புகின்றார். ஒரு சிறந்த பரிசாக இருக்க வேண்டும், அது என்னுடைய தாய் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பரிசாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எங்கு எங்கெல்லாமோ சென்று அவர் ஒரு பரிசை அவர் தெரிவு செய்கின்றார். அந்த பரிசு என்ன என்று சொன்னால், ஒரு கிளி. ஒரு கிளியை பரிசாக என்னுடைய தாய்க்கு கொடுக்க வேண்டும். அந்த கிளியினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், அது 10 மொழிகளை பேசுகின்ற கிளியாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் என்னுடைய தாய் தனிமையாக இருக்கின்றார். அந்த தாய் இந்த கிளியை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார், அந்த கிளியோடு பேசுவார் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியோடு தன்னுடைய தாய்க்கு அந்த வசதி படைத்தவர் ஒரு வேலையால் அவர் ஒரு வேலையாளை வைத்து அனுப்பி கொடுக்கின்றார். பாருங்கள், நாட்கள் சில கடந்து போனது. தன்னுடைய தாயை பார்க்கும்படியாக மகன் கடந்து வந்தார். அப்பொழுதுதான் கேட்கின்றார், கிளி எப்படி இருக்கிறது என்று சொல்லி. எப்படி இந்த தாய் சொல்லுகின்றார், அது நல்ல ருசியாக இருந்தது என்று சொல்லி. பாருங்கள், உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். சிறப்பாக 10 மொழிகளை பேசுகின்ற அந்த கிளியை தன்னுடைய தாய்க்கு பரிசாக அனுப்பி கொடுத்து அந்த மகன் இப்பொழுது கேட்கின்ற பொழுது அந்த தாய் சொல்லுகின்ற பதில் ருசியாக இருந்தது. ஒருவேளை அதை சமைத்து சாப்பிட்டு கொண்டு பார்கள். ஆனால் இதே நிலைமையில் நான் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்திலேயே நல்ல நல்ல காரியங்களை நிறைவேற்றின ஆண்டவர் நல்ல மக்கள் மத்தியிலேயே நல்ல ஒரு சிறந்த பண்புடையாளராக வாழ்ந்த ஆண்டவர் இயேசு. இந்த நேரத்திலேயே அவருடைய சொந்த இடத்தில் சொந்த ஜனங்களால் என்ன செய்யப்படுகின்றார், தூசிக்கப்படுகின்றார். சொந்த ஜனங்களால் அங்கே ஆண்டவர் இயேசு பலவிதமான வார்த்தைகளால் அங்கே பேச கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அங்கே இயேசுநாதரை அங்கே ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆனால் இயேசுடைய ஞானத்தை அவருடைய அந்த அறிவை அவருடைய தெளிவான புரிந்து கொள்ளுதலை அங்கே வியப்பில் ஆழ்ந்து போனார்கள் அந்த மக்கள். ஆனாலும் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு, அவர் சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த மக்கள் அங்கே தயங்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதே இயேசுநாதனுடைய வாழ்க்கையில் நடந்தது போல இன்றைய காலகட்டத்திலும் மக்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தன்மைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில் 5 கருத்துக்களை நான் உங்கள் முன்னிலையில் நான் சொல்லுகின்றேன். நேரமும் ஆகிவிட்டது, ஆனால் சுருக்கமாக நான் அதை சொல்லுகின்றேன், நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக, இந்த இயேசுநாதரை புறக்கணிக்கின்றார்கள், நிராகரிக்கின்றார்கள். அதுதான் முதல் கருத்து. இது சொந்த ஊரில் இந்த இயேசுநாதரை இந்த மக்கள் அங்கே புறக்கணிக்கின்றார்கள், நிராகரிக்கின்றார்கள். ஒரு வல்ல செயலை செய்கின்ற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகின்ற, கடவுளுடைய செயலை தன்னுடைய வாழ்க்கையில் பெற்று செயல்படுத்துகின்ற அந்த மனிதனை
இப்பொழுது புறக்கணிக்கின்றார்கள். அதுதான் இந்த பகுதியை படித்து பார்க்கின்ற பொழுது புரிந்து கொள்ளுகின்ற முதல் காரியம். அங்கே வாழ்விலையே படிப்படியாக முன்னேறி வருகின்ற பொழுது, ஒரு நல்ல நிலைமைக்கு உயருகின்ற பொழுது, அந்த சூழ்நிலையில் பார்க்காமல் இவர் ஒரு தச்சருடைய தச்சர், இவர் பிறப்பை குறித்த ஒரு சூழல், மரியாளுக்கு பிறந்த மனிதன் அல்லவா என்று அங்கு புறக்கணிக்கிறதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய சமுதாயமும் அப்படித்தான். சமுதாயம் ஒரு நல்ல மனிதர்களை அவர் உயர்வான இடத்திலேயே அவர் சென்று விட்டார் என்று சொன்னால் அதை அங்கீகரிப்பதற்கு, அதை அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறது. அவரை எப்படியெல்லாம் நாம் அதாவது புறக்கணிக்க முடியுமோ, எப்படியெல்லாம் அவரை நாம் நிராகரித்து கொள்ள முடியுமோ, அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைய காலகட்டத்திலேயே மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அது இயேசுநாதனுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழல். அதை இந்த நாட்களில் அவரை ஆராதிக்கின்ற, அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கிறது. அவர் ஒரு மனிதர் எவ்விதமாக தன்னுடைய வாழ்க்கையில் உயர்வான ஒரு லட்சியத்தை அடைந்திருக்கிறார் என்கின்ற ஒரு நிலைமையில் சிந்திக்காமல் அதை எப்படி புறக்கணிப்பது, அவர் எப்படி புறக்கணிப்பது, அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையிலேயே மக்கள் சிந்தித்து ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையில் செயல்பட்டதை இந்த பகுதி தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, புறக்கணிப்பு உயர்வான லட்சியத்தை பெற்றதின் காரணமாக அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த நாட்களில் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற காரியம், இதோ ஒருவேளை அவர்களால் புறக்கணிக்கப்பட்ட நீ என்னால் புறக்கணிக்கப்படுவதே இல்லை என்று சொல்லி, அதுதான் இந்த பகுதி நமக்கு சொல்லுகின்ற முதல் காரியம். இரண்டாவது காரியம் என்ன என்று சொன்னால், அந்த வார்த்தையை எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது, அந்த சூழலில் புறக்கணிக்கப்படுகிறார். இரண்டாவது சூழல் இந்த தவறாக புரிந்து கொள்ளுதல், அதுதான் இந்த பகுதி சொல்லுகின்ற காரியம். தவறாக புரிந்து கொள்ளுதல், அங்கே தவறாக புரிந்து கொள்ளுகின்ற மனநிலை, யார் எப்படிப்பட்டவர் என்கின்ற சரியான அடையாளத்தை காணாமல், அவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற திறமையை பாராட்டாமல், அவருடைய வளர்ச்சியை தட்டி கொடுக்காமல் அவரை தவறாக புரிந்து கொள்ளுகின்றார்கள். ஆம், அன்புக்குரியவர்களே, தவறாக புரிந்து கொள்ளுவது, அவர்களை பற்றி இழிவாக பேசுகிற மனநிலை. நாம் படிக்க கேட்டது நற்செய்தி பகுதி, அதுதான் அங்கே ஆண்டவரின் ஞானத்தை அவருடைய வல்லமையை பார்த்து வியர்க்கும் மக்கள் அவரை எப்படி செய்கிறார்கள், தவறாக புரிந்து கொள்ளுகின்றார்கள். இவருக்கு எப்படி இப்படிப்பட்ட ஞானம் வந்தது, இவருக்கு எப்படிப்பட்ட தெளிவு வந்தது, இவருடைய தச்சருடைய மகன் அல்லவா, இவர் மரியாளுடைய மகள் அல்லவா என்றெல்லாம் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். இவருடைய சகோதரர்கள் நம்மோடு கூட அல்லவா இருக்கிறார்கள் என்று தவறாக புரிந்து கொள்ளுகின்ற மக்களை நாம் பார்க்கின்ற முடிகிறது. ஆம், அன்புக்குரியவர்களே, சமுதாயத்தில் நாம் வாழுகின்ற இடங்களில், நாம் பணிபுரிகின்ற இடங்களில் நம்மை இப்படி தவறாக புரிந்து கொள்கிறவர்கள் உண்டு. அதான் இந்த இயேசுநாதனுடைய வாழ்க்கையில் வந்த ஒரு நிலைமை, தவறாக புரிந்து கொள்ளுதல். அதனால் அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. ஆனால் இயேசுநாதர் அப்படிப்பட்ட நிலைமையில் அல்ல, அவற்றையும் ஏற்றுக்கொண்டு அது நிமித்தமாக இன்னும் கடவுளுடைய மாட்சியை எப்படி வெளிப்படுத்துவ முடியுமோ அந்த நிலைமைக்கு ஆண்டவர் கடந்து வந்தார் என்று சொல்லி இந்த பகுதியை படித்து பார்க்கின்ற பொழுது, திருமறையை படித்து பார்க்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆம், அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைய உலகத்திலேயே நாம் ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம், என்னை இவர்கள் தவறாக புரிந்து கொள்ளுகின்றார்களே, நான் பணி செய்கின்ற இடத்தில் என்னை தவறாக புரிந்து கொள்ளுகின்றார்களே, இவருடைய என்னுடைய நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதலை இவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதை தவறாக புரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வளர்ச்சியை இவர்கள் இங்கே இப்பொழுது மட்டம் தட்டுகின்றார்களே என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். நாம் கலங்க வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலேயே கடந்து வந்த ஒரு ஆண்டவராக காணப்படுகின்றார். மூன்றாவதாக இந்த பகுதியை படித்து பார்க்கின்ற பொழுது பாருங்கள், அந்த
அந்த இயேசுநாதரோடு நாம் இணைந்து சொல்கின்றோம். நம்முடைய வளர்ச்சி சிலருக்கு எப்படி செய்யுமா? பொறாமையை தரும். அதான் அந்த வார்த்தையை படிக்கின்ற பொழுது எங்கிருந்து ஞானம் வந்தது? மக்கள் பொறாமைப்படுகின்றார்கள். அங்கே அந்த பொறாமை ஒரு சூழலை அந்த பகுதியில் நாம் பார்க்கின்றோம். ஆண்டுடைய அங்கே ஆண்டவரின் வளர்ச்சி அவருடைய ஞானம் அன்றைக்கு அவரை சூழ்ந்திருந்து அந்த மக்கள் மத்தியில் ஒரு பொறாமையை தந்தது. அவர்கள் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஆம் அன்புக்குரியவர்களே, அதுதான் இப்படி பேசுகின்றார்கள். ஒரு வகையான பொறாமைதான் அந்த வெளிப்பாடாக அமைந்தது இந்த வார்த்தை சொல்லுவதற்கு. ஆம் அன்புக்குரியவர்களே, எண்ணி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நம்முடைய குடும்ப வளர்ச்சிகளை குறித்து சிலர் பொறாமை கொள்ளுகின்ற ஒரு காரியம், நிம்மதியாக இருக்க முடியவில்லை அன்பர்களே. ஆனால் இவர்களை குறித்தெல்லாம் நாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவர்களை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. அவர்கள் இப்படி பேசுகின்றார்களே, அப்படி பேசுகிறார்களே, அப்படி செய்கிறார்களே என்கின்ற ஒரு நிலைமையில் நாம் வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் நிச்சயமாக நாம் மென்மேலும் என்ன செய்ய முடியாது? உயர முடியாது. அதுதான் இந்த பகுதி சொல்லுகின்ற காரியம். நாம் மென்மேலும் உயர்வதற்கு நாம் இப்படி சிந்தித்துக் கொண்டிருந்தால் அது நாம் மென்மேலும் உயர்வதற்கு அது காரணமாக இருக்காது. ஆனால் இந்த சூழலில் நாம் கவனத்துடன் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இருந்தார். ஒருவேளை இப்படிப்பட்ட பேச்சுகளை எல்லாம் அவர் கேட்டு ஒருவேளை அவர் மனநொந்து அவர் இருந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் இல்லை, அடுத்த திட்டத்தை அவர் வகுத்து அதன் அடிப்படையில் ஆண்டவர் இயேசு செயல்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வளர்ச்சி நம்முடைய குடும்ப வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்ளுகின்ற மக்கள் மத்தியில் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ்ந்து காட்ட வேண்டும். இயேசுநாதருடைய ஊழிய காலங்களிலேயே மாய்பாலமான பரிசேயர்கள், மதீனமான சதுசேயர்கள், முரட்டாட்டமான மத தலைவர்களை அங்கே பல நிலைமைகளில் ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையில் கடுமையான குற்றம் சாட்டினார்கள். ஆனால் அவர்கள் தமக்கு மிகப்பெரிய தீங்கை அங்கே வாழ்க்கையில் இயேசுநாதருடைய வாழ்க்கையில் செயல்படுத்த நேர்ந்தாலும் ஆண்டவர் இயேசு அவருடைய வாழ்க்கையிலேயே காயப்படுத்துவதை ஏற்றுக்கொண்டாலும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கடைசியாக, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும், தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களே என்கின்ற ஒரு நிலைமையில் அவர் அவர்களை சபித்ததாக அல்ல, அவர்களுக்கு மன்னிப்பினை வழங்கி கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வளர்ச்சியில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்ட ஒரு கவனத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டவராக இருந்தார். நான்காவது காரியம் பாருங்கள், நல்ல திறமைக்கு என்றென்றைக்குமே அங்கீகாரம் கிடைப்பதே இல்லை. அது இந்த உலக நடைமுறை. அதே நிலைமையில் தான் ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. நல்ல திறமைக்கு என்றைக்குமே அங்கீகாரம் கிடைப்பதே இல்லை. பாருங்கள், இந்த உலக வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம். சிறு வயது முதலே அங்கே சிலவற்றில் நாம் பயிற்சி பெற்றிருப்போம். வாழ்வில் ஒரு லட்சியமாக வைத்து நாம் விரைவாக அதை நோக்கி நாம் ஓடி வந்து கொண்டிருப்போம். ஆனால் குறுக்கு வழியில் வந்து பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் தடைப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. பாருங்கள், எப்படி குறுக்கு வழிகளில் சில காரியங்களை யோசிப்பார்கள், குறுக்கு வழியில் சில காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், வாய்ப்புகளை அளிப்பார்கள். உடனேயே நாம் இந்த பயிற்சிகளில் ஈடுபட்டு அந்த வழிமுறைகளில் நாம் கடந்து வருகின்ற பொழுது நம்முடைய வகையில் அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கும் என்று சொன்னால் நாம் என்ன செய்கின்றோம்? மன வேதனை அடைகின்றோம். இன்றைய சமுதாயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரியம் அதுதான். ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அங்கே அது ஒரு சரியான நிலைமையில் போய்கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அதற்காக லஞ்சங்களை கொடுத்து அதற்காக எப்படிப்பட்ட குறுக்கு வழிகளை எல்லாம் நாம் முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ அவைகளெல்லாம் முயற்சி செய்து அதை பெற்றுக் கொள்கின்ற ஒரு சமுதாயம். ஆனால் அங்கீகாரத்தோடு அந்த வழிமுறைகளோடு
அந்த பயிற்சிகளோடு இருக்கின்ற அந்த ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு பல தடைகள் வருகின்ற ஒரு நிலைமையினை நாம் பார்க்க முடிகிறது. அதே நிலைமையில் தான் இந்த கடவுளுடைய நிலைமை காணப்பட்டது. அதுதான் அந்த நற்செய்தி பகுதி சொல்லுகின்ற ஒரு நல்ல திறமைக்கு என்றென்றைக்குமே அங்கீகாரம் கிடைப்பதே இல்லை. ஆண்டவர் இயேசு நல்ல நல்ல காரியங்களை தான் மக்கள் மத்தியில் நிறைவேற்றினார், ஆனால் அதற்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை. தலைவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் அவரிடத்தில் குற்றம் கண்டு அந்த குற்றத்திற்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கோடு தான் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஞானம், இந்த வல்ல செயல் எப்படி இவருக்கு வந்தது என்ற ஒரு நிலைமையில் நான்காவது அவர்கள் மனதில் நினைத்த ஒன்று, நல்ல திறமைக்கு என்றென்றைக்கும் அங்கீகாரம் கொடுக்காமல் தவறான சூழ்நிலைக்கு நேராக சிந்தித்ததின் காரணமாக என்று நான்காவது நிலைமையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஐந்தாவது காரியம் என்ன என்று சொன்னால், அவரை நிராகரித்தவர்கள், புறம் தள்ளியவர்கள் யார் என்று சொன்னால் அவருடைய சொந்த மக்களே. அதுதான், சொந்த மக்களே. யோவான் 1:11 இதுதான் சொல்லுகிறது. அவர் தமக்கு சொந்தமானதிலேயே வந்தார், என்ன செய்யவில்லை, அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆம், அன்புக்குரியவர்களே, அங்கே சொந்த மக்கள், சொந்த கிராமத்தை சார்ந்தவர்கள், அவருடைய சொந்தக்காரர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை நன்றா தெரிந்தவர்கள், அந்த இயேசுவோடு இருந்தவர்கள், அவருடைய தாய் தந்தைக்கு நன்றாக அறிமுகமானவர்கள் இயேசுநாதரை நிராகரிக்கின்றார்கள், புறக்கணிக்கின்றார்கள், அவருடைய அந்த திட்டங்களுக்கெல்லாம் முறுமுறுக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலேயே அதே நிலைமையில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலேயே நமக்கு எதிராக நிற்கின்றவர்கள் நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்முடைய குடும்பத்தார். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். பாருங்கள், இன்றைய காலகட்டத்தில் நாம் எடுத்துக்கொள்வோம், எத்தனையோ குடும்பங்கள் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கின்ற பிரச்சனைகள், இதெல்லாம் நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது, ஆகவே இந்த வளர்ச்சிகளுக்கு, இந்த காலகட்டத்திலேயே சிறப்பாக வாழ்வதற்கு தடையாக இருக்கின்றவர்கள், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், ஆண்டவர் இயேசுவிடம் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது, இவருடைய வல்ல செயல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று ஒரு கேள்வி அந்த இடத்தில் எழும்பினதே, ஏன் அப்படிப்பட்ட கேள்வி எழும்பினது என்று சொல்லி ஐந்து காரியங்களை நாம் இந்த நிலைமையில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே சூழலில்தான் நம்முடைய வாழ்க்கையையும் மக்கள் இந்த உலகத்தில் அதே நிலைமையில் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். புறக்கணிப்பு, தவறாக புரிந்து கொள்ளுதல், நம்முடைய வளர்ச்சிக்கு சிலருக்கு பொறாமை, நல்ல திறமைக்கு என்றென்றைக்குமே அங்கீகாரம் கிடைக்காத ஒரு சூழல், இது சொந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை. ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், ஆண்டவர் எனக்காக இப்படிப்பட்ட நிலைமைகளை ஏற்றுக்கொண்டார், ஆனாலும் அவர் அவற்றில் நிலைநிற்காமல் தொடர்ந்து கடவுளுடைய திருப்பணிவிடைகளை ஆற்றுவதற்கு, வல்ல செயல்களை செய்வதற்கு அவர் திறமையாக செயல்பட்டார் என்பதை மனதில் கொண்டு இந்த உலகத்திலேயே ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டுடைய அன்பை, விண்ணரசனுடைய பண்பை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதிலேயே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆண்டவர்தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரையால் துப்புவித்து பிறந்தார். இப்போது விலாத்துவேன் காலத்தில் பாடுபட்டு சிலுவையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 நாள் மருத்துவத்துக்கு எழுந்தறினார். பரம்பரத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பசலை வீற்றிருக்கிறார். அப்படத்திலிருந்து உயிர்வோரையும் மறைத்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன்.
புதுவாயிருக்கிறப்பர் சமயம் பசுவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். நின்றவாறே இந்த தொழுகை நிறைவாக ஞான பாடல்களில் 208வது ஞான பாடல், ஞான பாடல் எண் 208, ஆ இவ்வேளைக்கு இறங்கும் என்ற பாடலை நாம் இணைந்து பாடும். அன்புக்குரியவர்களே, இயேசுநாதரிடம் இந்த நாளில் நினைத்த ஒரு பகுதி, எங்கிருந்து ஞானம் இவருக்கு வந்தது? இயேசுவை புறக்கணித்தார்கள், தவறாக புரிந்து கொண்டார்கள், அவருடைய வளர்ச்சியில் பொறாமை, அவருடைய திறமைக்கு அங்கீகாரம் இல்லை. எல்லா நிலைமைகளிலும் செயல்பட்டவர்கள் அவர் சொந்த மக்கள்,
இந்த நேரத்திலேயே நம்மை நாம் நினைத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வில் உள்ள செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்மை சரியான முறையில் புரிந்து கொள்ளாமை, நாம் வாழுகின்ற இடத்தில் நாம் புனிபுரிகின்ற நிலையில் நம்மை தவறாக புரிந்து கொள்ளுதல், நம்முடைய வளர்ச்சியில் பொறாமை, இந்த நேரத்திலேயே நம்முடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்கின்ற நிலைமை. இது சொந்த மக்களே, இந்த நிலையிலெல்லாம் பல சூழ்நிலைகளை எண்ணி பார்த்தவர்கள் என்று இயேசுவின் நிலைமையில் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே நிலைமையில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற ஆண்டுடைய பிள்ளைகளாக வாழுகின்ற நம்முடைய நிலைமையிலும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் காணப்படுவோம் என்று சொன்னால், ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிகின்றார் ஆண்டவர் என்று நம்மை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இந்த உலகத்தில் எப்படி செயல்பட்டாரோ, பின்னரசுக்கு எப்படிப்பட்ட நிலைமையில் செயல்பட்டாரோ, அதே நிலைமையில் நாமும் செயல்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு ஊக்கம் தருகின்றார், நம்மோடு செயல்படுகின்றார். நம்மை ஒப்புக் கொடுப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்டு மனமகிழ்வு நிறைந்து இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம் இல்லத்தில் நாங்கள் கூடி வந்து உம்மோடு பேசுவதற்கு உம்மை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த இடத்தில் கூடி வந்து எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன நோக்கத்தோடு அன்புக்குரிய பிள்ளைகள் இந்த இடத்தில் கூடி வந்தார்களோ அதற்கு மேலான ஆசீர்வாதங்களை அன்புக்குரிய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் துணைத்தார். ஆண்டவரே இந்த இடத்திலேயே கடந்து வர முடியாமல் தடையோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தடைகளெல்லாம் மாற்றி எல்லா மக்களும் இந்த இடத்தில் கடந்து வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் துணைத்தார். இரக்கத்தின் ஆண்டவரே, இந்த நாட்களில் இந்த கொரோனாவை குறித்து மீண்டும் ஒரு எச்சரிப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த எச்சரிப்பு எங்கள் அனைவருக்கும் பயத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக இருக்கின்றீர், இரக்கமாக இருக்கின்றீர். இவைகளெல்லாம் இந்த குழந்தை நோயை மாற்றி ஆண்டவருடைய வல்லமை அனைத்து தேசத்திலும் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆலயத்திற்கு வர முடியாத ஒரு சூழலை ஆண்டவரே நீர் செயல்படுத்தாமல் தொடர்ந்து உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வர ஆண்டவரை ஆராதிக்க எல்லா கடமைகளையும் நாங்கள் செய்ய ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்யும். அதற்கு தடையாக இருக்கின்ற இந்த கொரோனா வைரஸை ஆண்டவர் முற்றிலுமாக மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் எங்களை கண்ணின் கண்மணியைப் போல பாதுகாத்துக் கொள்ளும். அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த புதிய மாதம் எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் துணைத்தார். விலகினங்களோடு இருக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் திருச்சபையாக மாணவர் ஞாயிறாக அனுசரிக்க இருக்கிறது ஆண்டவர் காண்கின்றேன். ஆண்டவர் இந்த மாணவர் ஞாயிறு தொழுகையிலும் ஆண்டவருடைய கிருபை தங்கியிருக்கட்டும். இதற்காக அன்புக்குரிய பிள்ளைகள் தொழுகையை நடத்துவதற்கு பயிற்சிகளை மேற்கொள்கின்ற பொழுது ஆண்டவருடைய அனுக்கிரகம் அன்பு பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி என்று ஆடுகின்றோம். தொடர்ந்து நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ ஆண்டவருடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ துணை செய்யவே நாங்கள் ஜெபிக்கின்றோம். நம்முடைய திரு சமூகத்திலிருந்து நம்முடைய இல்லங்களுக்கு நேராக நாங்கள் கடந்து செல்கின்றோம். நம்முடைய ஜீவன் சுகபலன் யாவும் ஆண்டவர் பார்வையில் அருமையாக இருக்கட்டும். இந்த வாரத்திலும் ஆண்டவர் பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற அன்பு பிள்ளைகளோடும் ஆண்டவருடைய கிருபை தங்கி இருக்கட்டும். துதிகன மகிமை யாவற்றையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென்.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர் ஆண்டவர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர் ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் இப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் ஆண்டவர்களோடு இருப்பாராக மன நிறைவோடு செல்வாருங்கள்.